Welcome to our channel, Pigeon Love by Trichy Sheik. எல்லோருக்கும் வணக்கம். இந்த வீடியோ கொஞ்சம் ஸ்பெஷலான வீடியோ. இந்த வீடியோவில் வந்து நான் ஒரு முக்கியமான ஒரு புறாவை குறித்தும் அதோட வெற்றி சாதனைகளை குறித்தும் இந்த வீடியோவில் பண்ண போகிறேன். அந்த புறாவோட ஃபோட்டோஸை போடுறேன், பாருங்கள். அந்த புறாவோட பறந்த ஊர் சம்மந்தப்பட்டவங்களே அதை சொல்லுவாங்க, ட்ரிபிள் ஹேட்ரிக் கண்டினியூவாக அடித்த புறா, ஒரே லைனு. அந்த லைன் எப்படி உருவாச்சு, எப்படி பறந்துச்சு, அதை குறித்து அந்த ஊர்க்காரவங்களே சொல்லுவாங்க. இந்த புறாவும் அண்ணன் கந்தசாமி அண்ணனோட கலெக்ஷன் தான். கலெக்ஷனில் இருக்கிற ரெண்டு ஜோடியை பற்றியும் அந்த புறாவை காட்டுறேன், பாருங்கள். அதை குறிச்சின விளக்கத்தை வந்து நண்பர்கள் கொடுப்பாங்க, அதையும் கேளுங்க. அந்த புறாவோட சாதனை எப்பேற்பட்ட சாதனைங்கிறது அப்போ உங்களுக்கு புரியும். இப்போ நான் அந்த புறாக்களை காட்டுறேன், பாருங்கள். இது கரூர் காளிமுத்து புறா, ஒரிஜினல் பழைய புறா. காளிமுத்து அவர் வந்து நலமுடன் இருந்த காலத்தில் அண்ணன் வாங்கினது. இந்த புறாவுக்கு வந்து ரொம்ப நிறையா சாதனைகள் இருக்குது. தொடர்ந்து 9 வருஷம் ஜெயிச்சிச்சு. இந்த புறாவோட கனெக்ஷன் வந்து காட்டுப்புத்தூர். இந்த புறாவோட கனெக்ஷன் வந்து காட்டுப்புத்தூர் புறா தான். ஆனால் இந்த புறாவில் வந்து ரெக்க திரிகள் வந்து இப்படி சன்னமாக தான் இருக்கும். ஆனால் இந்த சன்னமாக இருந்தாலும் இந்த புறாவில் வேகம் இருக்காது, ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். ஒரு 500 மீட்டர் 1 ஹவரில் மேற்கமாக கிராஸ் பண்ணும். இது காளிமுத்தோட ஒரிஜினல் புறா, அந்த லைன் புறா, அண்ணன் வாங்கின புறா. இதில் 2 ஜதை அண்ணங்கிட்ட இருக்குது, அந்த 2 ஜதையும் காட்டுறேன். இது 2வது பேர். ரொம்ப ஜாஸ்தி பேடெல்லாம் போகாது. ஒரு டைம் ஃபுல்லாக இழுக்கும். இந்த புறாவை நைட் ஃப்ளைன்னு தெரியாத காலத்தில் ஓட்டி ராத்திரி 3 மணி வரைக்கும் அந்த ரோட் லைட்டில் பறந்து என் கண்ணால் பார்த்துருக்கேன். கரூரில் 3 மணி வரைக்கும், விடிய காலத்தில் 3 மணி வரைக்கும் பறந்த ஒரு வம்சம். ரொம்ப ஒரு அற்புதமான புறா. இன்று இந்த புறா அங்கே கரூரில் யார்கிட்டையுமே இல்லை. இப்போ அண்ணன் இந்த புறாங்களை, இந்த இவ்வளோ கலெக்ஷன் மத்தியில் இந்த புறாங்களையும் கலெக்ஷன் பண்ணி வச்சுருக்காரு. இதுக்காக அண்ணனுக்கு ஒரு நன்றி சொல்லணும். ஏன்னா இந்த கரூர் காளிமுத்து ஜார்ஜினின்னு கொண்டு வந்தாங்க. இந்த புறா இங்கே பறந்துச்சானே, ஈரோட்டில் பறந்துச்சா? பறந்து எல்லா பக்கமும் பறந்து, எல்லா பக்கமும் பறந்து. தலைக்கர் புறா, காளிமுத்து புறாவும் எனக்கு தெரியாது. காளிமுத்து புறாவுன்னா அந்த காலத்தில் சொன்னாங்க, தலைக்கர் புறா எனக்கு தெரியும். நம்ம அதோட பேரண்ட்ஸை வந்து ஒன்று பெட்டையோ ஆனால் வந்து திருச்சியிலேருந்து பான்ஸ்னு ஒருத்தரும் டிவிஎஸ் கொடுத்தாங்க. அவங்க அந்த பேரே வந்து காளிமுத்துக்கு ஸ்டோரி நான் சொல்கிறேன். அதான் அந்த புறாவை வந்து ஜோடி கொடுத்து வந்து குளத்தில் மகாமலி கொடுத்தாங்க. ஃபான்ஸ் டிவிஎஸ் துரையன் கொடுத்த உடனே அதில் வந்து அவர் கருவில் காளிமுத்தனை புறா ஓட்டேன்னு சொல்லும்போது, நம்ம நாடாரையாவிட்ட சொல்லும்போது நாடாரையா வந்து தலையர் ஐயாண்ட சொல்லி குளத்தில் மகாமலினா இருந்தாங்க. அவங்ககிட்ட தம்பி இந்த பார்வை நம்ம பையன் புறா வைக்கிறாப்புல புறா கொடுத்துடுங்கன்னு சொல்லும்போது அந்த வெள்ளைப்புறா கொடுத்துறாங்க, 2 பட்டா கொடுக்குறாங்க. அது ஜாதை போட்டு என்ன செய்கிறாங்க, குஞ்சு ஆக்கும்போது என்ன குஞ்சில் இவ்வளோ முட்டை குஞ்சில் இருக்குது, அந்த குஞ்சிலேயே அந்த பொட்டை பறக்கும் போது அந்த ஃபஸ்ட் கிளாஸ் பறவை அந்த பறவை, அந்த பொட்டை பந்தே அடிச்சு அந்த பந்தை முதல் வருஷம் அவர் வச்சு பந்தே அடித்த உடனே அந்த புறா கொடுத்த டிவிஎஸ் துரையும் பான்ஸும் 2 பேருமே கரூர் வந்து அந்த புறா போட்டியில் பரிசு வாங்கினார் கூட எல்லாம் நாங்களாம் சேர்ந்து, நான் சின்ன பையன் அப்போ எல்லாம் சேர்ந்து ஒரு குரூப் ஃபோட்டோ எடுத்திருப்போம், அவங்களுக்கு ஏற்கனவே அந்த ஃபோட்டோ அனுப்பியிருக்கேன். அதான் ஃபஸ்ட்டு இதே புறா வந்து பான்ஸு டிவிஎஸ் துரையும் கொடுத்து திருச்சியிலேருந்து. இப்போ அந்த புறா வந்து தொடர்ந்து 9 வருஷம் பறந்து ஜெயிச்சிச்சுங்கிறாங்களே, அது உண்மையா? அதில் 100% உண்மை. 9 வருஷம் ட்ரிபிள் ஹேட்ரிக்கு குழந்தைகிட்ட கொடுத்தா கூட அந்த புறாவை பிடிச்சி ஒரு குஞ்சு வெளியே வந்தோடனே ஒரு 4 நாளைக்கு மேலே உட்கார வச்சு நீங்கள் ரெக்கை ஊற்றுட்டு விட்டுட்டிங்கன்னா அது தீனி தண்ணி குடிச்சிச்சுனாக்கா அந்த புறா சாயந்தரம் ரிட்டாய் பிறகு அதே போல் கடைசி புறா பறக்க வரைக்கும் பிறகு. அதாவது 10வது வருஷம் வின் பண்ணோன்னே கெடா வெட்டுறேன்னு பெரிய கெடா விட்டுருந்தாராம்ல, அதெல்லாம் உண்மைதானா? அதெல்லாம் அந்த ஸ்டோரி தெரியாது, அது தெரியாது. 9 வருஷம் ஆனால் ட்ரிபிள் ஹேட்ரிக்கு. நல்லா பண்ணுச்சு, நல்லா பண்ணுச்சு. அதான் ட்ரிபிள் ஹேட்ரிக்கு. ஒவ்வொருத்தரும் ஒரு ஹேட்ரிக் எடுத்தவொடனே ரொம்ப கமெண்ட் பண்ணுறாங்க, விதவிதமாக பேசுகிறாங்க. பரவாயில்ல, அவர் ட்ரிபிள் ஹேட்ரிக். இப்போ இந்த நிமிஷம் வரைக்கும் அந்த புறாவில் வந்து இப்போ அதில் வந்து உற்பத்தி பண்ண புறா, இப்போ அந்த லைனில் இருக்கிற புறா சைன் பண்ணிகிட்டு இருக்கு. கொஞ்சம் பறவைகள் மாற்றிக்கிச்சு, அவ்வளோதான். உடப்பு நம்ம கொடுக்கும்போது, இந்த ஒரிஜினாலிட்டி உடப்பு கொடுக்கும்போது, பிளட் லைனுக்காக நம்ம கொடுக்கும்போது, நான் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு அண்ணன் வீட்டுக்கு வந்திருந்தப்போ, அவர் அண்ணன் ஊரில் இல்லை, அடுத்த நாளைக்கு அடுத்த நாள் ரேஸு, நைட்டு 3 மணி வரைக்கும் அந்த ரோட்டு மேலேயே அந்த புறா பறந்து வந்துச்சு. நைட்டு 3 மணிக்கு மேலே போய் கரெக்டாக வீட்டில் உட்காந்துச்சு. ஒரு நல்ல லைன் அது. அந்த லைனு காப்பாற்றப்படலான்னு நினச்சேன், ஆனால் உங்ககிட்ட இருக்குது.
அதில் ஒரிஜினாலிட்டி நமக்கு தெரியாது. நான் சரி 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 ஒரிஜினாலிட்டி, அதாவது சில விஷயங்களை வந்து நம்ம கண்ணால் பார்த்த விஷயங்களை நம்ம யாராக இருந்தாலும் மறைக்காமல் சொன்னோம்னா அடுத்த தலைமுறைக்கான செய்தியாக அது இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஜாக்ஜினியை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து ட்ரோன்ட்ரம் புறா. இதுவும் அந்த ஜாக்ஜினி புறாவிலேருந்து போய் ஒருவேளை பிறன்றிருக்கலாம். ரொம்ப ஒரு அற்புதமான பொட்டு, இந்த பொட்டை நல்லா பறந்துச்சு ட்ரோன்ட்ரத்தில்னு சொல்லி சொன்னார். இது ஒரு ஆண், அதை சேர்ந்த ஆண் இந்த புறாவும். இந்த புறா வந்து நல்லா அருமையான ஒரு புறா ஜாக்ஜினி புறாக்கள்லையே. இந்த புறாவும் நல்லா பறந்து ரிசல்ட்டு பண்ணியிருக்கு, இங்கே வந்து நல்லா சூப்பராக பறந்துருக்கு இந்த புறாவும். இந்த ஆண் வந்து நான் முன்னாடியே ஒரு உங்ககிட்ட வீடியோவில் சொல்லியிருந்தேன், நான் ஒரு ஜாக்ஜினி அவுட் கிராஸ் பண்ணியிருந்தேன்னு சொல்லி சொல்லியிருந்தேன். அந்த அவுட் கிராஸ் பண்ண புறா தான் இந்த புறாவும். அந்த அவுட் கிராஸ் பண்ணி அது நல்லா 7 மணிக்கு கரூரில் பறந்துச்சு. அந்த ஆணை ஏதோ ஒரு சூழ்நிலையில் அண்ணங்கிட்ட வந்திருக்கு, அதை வச்சுருக்காரு. இந்த ஆண் தான் அந்த ஆண், நல்லா பறந்த ஆண், 7 சில்லறைக்கு பறந்து நல்லா ரிசல்ட்டு பண்ண ஆண். இந்த ஆணை வந்து அவர் கலெக்ட் பண்ணிட்டு வந்திருக்காரு. நான் கொடுத்த இடத்துலேருந்து எப்படி அது போச்சுன்னு தெரில, அந்த ஹிஸ்ட்ரிலாம் எனக்கு தெரியல. இது நான் கொடுத்த ஆண், அந்த நான் உடச்ச லைனு நல்லா பறந்துச்சு, நல்ல புறா. அதே சேம் டயத்தில் அந்த புறாவை வந்து இவங்க அந்த கருங்கண்ணாக இருக்க ஜாக்ஜினியில் போட்டு மிக்ஸ் பண்ணுறாங்க. மிக்ஸ் பண்ணுறப்ப அந்த புறா நல்லா பறக்கிறதா சொல்லி சொன்னாங்க அண்ணன். இந்த ஜாக்ஜினி ஜதியும் அவட்ட வந்து பந்தாய் புறா பறந்துக்கிட்டு இருக்கு. இந்த ஜாக்ஜினி ஆண் வந்து மெட்ராஸ் புறா, மெட்ராஸ்லேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்க புறா. அதை இங்கே இருக்க அந்த வெள்ளை புறாவில் போட்டு புறா, இந்த புறாலையும் புறா ஜதையிலையும் புறா பறக்குதான். அங்கே சிங்கிளாக வீட்டுக்கு மேலே வராமல் பறந்த புறா இங்கே வந்து பறக்குது. இதுவும் அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்த பொட்டைகளில் ஒரு பெட்டை. இந்த ஜாக்ஜினியும் அதை சேர்ந்த ஜாக்ஜினி, நான் லெஃப்டில் வச்சுருக்க ஜாக்ஜினி, நான் அங்கேருந்து அவங்க இதில் காளிமுத்து புறாவில் வந்தது. இது வந்து ட்ரோன்ட்ரம் ஜாக்ஜினி. இந்த ஜாக்ஜினி புறாக்களும் நல்லா அற்புதமாக இருக்குது. இதை உங்களுக்கு காட்டணும்னு பண்ணேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு புது வீடியோவில் ஒரு புது விதமான லைனோட உங்களை மீண்டும் சந்திக்கின்றேன்.